ஹலோ கைஸ், நான் லோகேஷ் விஜய். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்டில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பையன் வந்து இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஸோ அவனுக்காக ப்ரே பண்ணிங்க. என்னப்பா வெறும் உயிருக்கு போராடிங்கிறான், அவன் மொட்டை தலையை என் குட்டையில் விழுந்தாமே சொல்கிறேன், என்ன ஆச்சுன்னு முழு காரணத்தையும் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நரோமான்ற ஒரு இடத்துல மீன் பிடிக்க போயிருக்காங்க, கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. 18 வயசு ஒரு பையனும் இப்போ 39 வயசான ஒருத்தரும் போயிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படகு மேலே ஹம்பக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு திமிங்கலம் வந்து மேலே விழுந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப காயம், இவன் வந்து ரொம்ப இந்த 18 வயசான இருக்கிற வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஸோ அவருக்காக ப்ரே பண்ணிங்க. ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து 10 குழந்தைய பெற்றெடுத்து, அதாவது ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைய பெற்றெடுத்து உலக சாதனையை படைக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 குழந்தை பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் வந்து 10 குழந்தைய வந்து ஒரே பிரசவத்தில் வந்து பெற்றெடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கோசியம் தமோலா சித்தோரின் தான் அவங்களோட பேர். அவங்களோட ஹஸ்பண்டு மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து 7 குழந்தைகள் தான் சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரா 3 பிறந்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவாது பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை மட்டும் இல்லை, 7 குழந்தைன்ட்டு ஸ்கேனில் தெரிஞ்சிச்சு. அந்த காலத்திலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு ட்வின்ஸ் பிறகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துட்ட பிறகு இன்னொரு குழந்தை வெளியே வரும்போது தான் அது ட்வின்ஸ்னே தெரியும். அவங்களுக்கு வயிற்றில் இருந்தது 2 குழந்தைனே தெரியும், ஏன்னா அப்போலாம் டெக்னாலஜி மெடிக்கல் எதுவுமே வளரலை. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து 7 சொல்லியுமே அவங்களுக்கு வந்து 10 குழந்தை பிறந்திருக்கு. அதில் வந்து 7 வந்து ஆண் குழந்தை, மிச்சம் 3 வந்து பெண் குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பிபிசி நியூஸ் என்ன பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா, இதை வந்து உலக சாதனையாக அறிவிக்கிறதுக்காக கின்னஸ் கிட்டே பேசியிருக்காங்க. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்ட்டு பேசியிருக்காங்க. சரிப்பா, இவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 10 குழந்தை பிறந்திருக்கா, இதுக்கு முன்னாடி வேறு யாருக்கும் பிறக்கலன்னு கேட்டிங்கன்னா பிறந்திருக்கு. 2009 அமெரிக்காவில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து 8 குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஒரே பிரசவத்தில். அதுக்கடுத்தது இப்போ ரீசெண்டாக கடந்த மாதம் மேலே வந்து மாலி நாட்டை சேர்ந்த 25 வயசு பெண்ணான ஹலிமா ஜிஸ்கேஸ்ன்ற ஒரு பெண் வந்து 9 குழந்தையை பெற்றிருக்காங்க. அவங்களும் கின்னஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மிஞ்சி 10 குழந்தை, அதுவும் ஒரே பிரசவத்தில். இவங்களுக்கு வந்து 7 குழந்தைன்னு ஸ்கேனில் சொல்லிட்டாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா தான் 3 குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த 7 குழந்தை தெரிஞ்சிட்ட பிறகு நைட்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப தூங்காமல் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சான், நிறைய கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கினாங்களாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த படத்துலாம் கூட பார்ப்பீங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போதே அப்படியே அவங்க இறந்துருவாங்க. உங்களுக்கு வந்து 7 குழந்தைன்னா அப்போ எவ்வளோ பயமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு இவங்ககிட்ட ஹெல்த்தியாக இருக்காங்களா, அந்த அளவுக்கு பயமாக இருக்கும். ஆனால் அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்தது 10 குழந்தை, அந்த 10 குழந்தைகளுக்குமே இது அவளை, அதை பெற்றெடுத்த அந்த பெண்ணுக்கும் எதுவும் அவளை. ஸோ அப்போ கடவுள் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து 7 குழந்தை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பெருமை கடுமையான கால் வலிக்கு வந்து ஆளானாங்க. அதுலேயும் 7 பேரில் 2 பேர் வந்து தவறான குழாயில் வந்து போயிட்டாங்க அப்படின்னும் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சிட்ட பிறகு தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 குழந்தையில் வந்து 5 குழந்தை வந்து நார்மல் டெலிவரி, மிச்சம் 5 குழந்தை வந்து சிசேரியன். ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. செகண்டு என்ன குவெஷ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய குழந்தைகள்லாம் எப்படி பிறக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பரம்பரையான் ஜெனிட்டிக்காகவே அவங்க பரம்பரையில் இதுக்கு முன்னாடி யாருக்குன்னா அதை மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கும் தொடர்ந்து அதைமாரி வரும்னு சொல்கிறாங்க. செகண்டு வந்து 30 வயசுக்கு மேலே ஆகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இதைமாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 37 கரெக்டான ஏஜ் சம்திங் போடலை. ஸோ ஆனால் இவங்க 30 ஏஜுக்கு மேலே தான். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ரிக்கா அமெரிக்கா இது போன்ற நாடுகள்லாம் வந்து நிறைய பேருக்கே ட்வின்ஸ் தான் பிறக்குமா. இப்போ 10 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அது வந்து 7 பேருக்கு ட்வின்ஸ் தான் பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கவங்கலாம் ட்வின்ஸ்ன்றது சாதாரண விஷயம், அவங்களோட முன்னோர்கள் நிறைய பேருக்கு ட்வின்ஸ் தான் பிறக்குது. ஏஷியாவில் மட்டும்தான் நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது 5வது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பெர்ம் வந்து உள்ளே போச்சுனாலே ஒன்று மட்டும் போட்டால் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதோட உண்மையான ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா, 4 கோடி ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து உள்ளே போகுது. ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஒன்று தான் போய் ஒரு குழந்தையை உருவாக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிலது வந்து 2 3 போயிட்டு எப்பயுமே கேர்ள்ஸுக்கு வந்து ஒரே ஒரு கருமுட்டைன்னு சொல்லக்கூடிய எம்ப்ரியோ தான் உண்டாகும்.
அப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு மூணு நாலு அதை மாதிரி உருவாச்சுனாலும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்டுனா, இப்போலாம் ஒரு குழந்தைக்கு மேலே ரெண்டாவது குழந்தை பிறந்தாலே வந்து கஷ்டமாக நினைக்கிற இந்த ஏஷியா இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க இன்னமும். ஆனால் அவங்களுக்கு வந்து 10 குழந்தைன்னு தெரிஞ்சுமே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நான் பேட்டி கொடுத்துருக்காருன்னா நான் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், 10 குழந்தை பிறந்ததுக்கும் சந்தோஷம், யாருமே இறக்கலை, நல்லா ஆரோக்கியமாக பிறந்திருக்காங்கன்றதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு வந்து சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு தான் அவங்க வந்து மீடியாவில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 குழந்தைலாம் பெற்றெடுத்து அவங்க வந்து ஒரு ஆளாக்கி வளர்க்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துங்க. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸுக்குலாம் ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதமாரி வேறு என்ன டாபிக் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் லோகேஷ் விஜய், டேக் கேர்.